அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இதை வீட்டிலே எப்படி ப்ரெஷர் குக்கர்ல செய்யறதுன்றத பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாங்க. மூணு பட்டை, மூணு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி முக்கு ஜாவித்ரி, ஒரு அன்னாசி முக்கு, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏழு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது நீளமாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகாய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நான் ஒன்று போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் எடுத்திருக்கேங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், மட்டனை நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ குக்கர்லேருந்து 10 விசில் வந்துருச்சுங்க. மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப் தண்ணி இருக்குங்க. அடுத்தது 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. சீரக சம்பாவை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ
மூடிப்போட்டு குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா நெய், திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.